சியா சரஸ்வதி மேடத்துல இருந்து நான் இன்றைய வார்த்தை தொடங்குறேன் மேடம் நிறைய இந்த புது திட்டங்கள் அதாவது புதுமை பெண்கள் திட்டம் ஆயிரம் ரூபாய் ஒரு லட்சம் பெண்களுக்கு கொடுக்குறாங்க இந்த திட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த அரசினுடைய அந்த மக்கள் நல பணிகளை எப்படி பார்க்குறீங்க ஒரு திட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்க வேண்டியது தப்புன்னு நாங்கள் எப்போவுமே சொல்லலை அதை வரவேற்கிறோம் அமமுக சார்பில் வரவேற்கிறோம் ஆனால் அந்த திட்டம் எப்படி போய் சேரப்போகிறது அதற்கான தெளிவான விளக்கங்கள் இருக்கா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எங்களுடைய கேள்வியே இன்றைக்கி புதுமைப்பெண் திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் துவக்கி வச்சுருக்காரு சரி அம்மா கொண்டு வந்த தாலிக்கு தங்க திட்டம் அந்த திட்டத்தை இன்றைக்கி எடுத்துகிட்டு அதுக்கு பேராக புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்கோன்னு அரசாங்கம் சொல்கிறாங்க ஆனால் இந்த திட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறாவதுலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கோ ஸ்கூலில் படித்தவங்களுக்கு தான் இது எலிஜிபிள்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அது அதாவது இப்போது கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வருஷம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் கேர்ள்ஸ் இருந்தாலும் கூட அதில் ஒரு லட்சம் பேருக்கு தான் இந்த திட்டம் அப்படிங்கிறாங்க அந்த ஒரு லட்சம் பேரை எந்த கேட்டகரியில அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்கங்கிறதையும் நமக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கங்களாக அரசாங்கம் சொல்லணும் அப் இன்னொன்று என்னென்னா அரசாங்கத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும்தான்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இருக்குல்ல அரசாங்கத்தினுடைய உதவி பெறும் பள்ளிக்கூடங்கள் நிறைய இருக்குது நிறைய இருக்குது அப்போ அதில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட நிறைய நம்ம பார்க்கலாம் ஓ எப்பவுமேங்க ஒரு கிராமத்தில் அரசு பள்ளி இல்லைன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் அரசு உதவி பெற பள்ளிக்கூடங்கள் இருக்கும் அது வந்து பெரிய பணக்காரங்க பள்ளிக்கூடம் கிடையாது அதுவும் ஏழை பிள்ளைங்களுக்கு தான் இப்போ அந்த பள்ளிக்கூடங்களில் எதுக்கு நம்ம பசங்களை கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னா இப்போ சமச்சீர் கல்வியை திமுக கொண்டு வந்தப்போ அம்மா வேண்டானாங்க அன்னைக்கு நான் அம்மா இருந்தால் முதல்ல நீட்டே வந்திருக்காதுன்னு வச்சுக்கோங்க வேண்டான்னு சொன்னப்போ கோர்ட்டுக்கு போய் அம்மா கோர்ட்டுக்கெலாம் போனாங்க அப்புறம் சமச்சீர் கல்வியை இன்னைக்கு திமுக கொண்டு வந்துட்டாங்க நீங்கள் சமச்சீர் கல்வி கொண்டு வரும்போது எத்தனை சிபிஎஸ்சி ஸ்கூல் இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது அப்படி படிக்கும்போது ஒரு 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 ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்கள் எப்படினாலும் நீட் தான் ஆகணுங்கிற காலகட்டம் வரும்போது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை நான் குறை சொல்லலை ஆனால் ஒரு சில கவர்மெண்ட் ஸ்கூல் ரொம்ப நல்லா இருக்கு இப்போ நம்ம அசோக் நல்லா இருக்க அந்த கேர்ள்ஸ் ஸ்கூல் முதற்கொண்டு ஆனால் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலும் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீப காலங்களில் அரசாங்க பள்ளிக்கூடங்களில் நிறைய இடத்துல வாதியார்கள் இல்லை பசங்க நிறைய கேள்விகள் வந்துட்டுருக்கு பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு ஓராசிரியர் எல்லாம் நிறைய இருக்குது அப்படி போது ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுற ஒரு ஏழை சகோதரன் கூட என்ன நினைக்கிறாருன்னா நான் தான் படிக்கலை ஆட்டோ ஓட்ட வந்துவிட்டேன் நான் தான் படிக்கலை கைவண்டி எடுக்கிறேன் என் பிள்ளையாவது படிக்கட்டுமே ஏன்னா உங்களுக்கு இது கவர்மெண்ட் சப்போர்ட் ஸ்கூல்ஸில் ஃபீஸ் ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு கொண்டு இப்போ தனியார் பள்ளிக்கூடங்கள் மாதிரி உங்களுக்கு டொனேஷன்ஸோ இல்லை மிகப்பெரிய ஃபீஸோ அதெல்லாம் கிடையாது ஸோ அங்கே கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்போ அந்த மாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த திட்டம் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற அளவுக்கு ஈக்குவலாக கவர்மெண்ட் ஹை ஸ்கூலில் பிள்ளைங்க ஏழை பிள்ளைங்க படிக்கிது பணக்கார பிள்ளைங்கன்னு சொல்ல வரல ஏழை பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு இந்த திட்டம் ஏன் இல்லை ஆனால் அம்மா கொண்டு அந்த தங்கத்தாளி திட்டத்தை எடுத்துட்டு அந்த தங்கத்தாலி திட்டம் வேஸ்ட்டு அது நிறைய பேருக்கு போய் சேரல எங்கள் சமூக நல வாரிய தலைவராக மூணு தடவை இருந்திருக்கேன் அம்மாவுடைய கவர்மெண்ட்டில் எங்கள் நலத்துறையில் தான் அந்த திட்டமே வருது சமூக நல வாரியத்தை தான் துறையும் சேர்ந்து தான் அதை கொடுக்குறோம் யாருக்கும் போய் சேராமையே இல்லை என்ன வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள யார் அப்ளிகேஷன் போட்டாலும் அடுத்த நிமிஷம் மாவட்ட சமூக நல அலுவலகத்துக்கு அது வந்து சேரும் கலெக்டர் வரைக்கும் போகும் அதுக்கப்புறம் இங்கே கவர்மெண்ட்டுக்கு வரும் பரிந்துரை பண்ணி அடுத்த நிமிஷம் அம்மா கொடுக்க சொல்லி லட்சக்கணக்கான பெண்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் இல்லைன்னு சொல்லவே முடியாது அம்மா இந்த கேட்டகரின்லாம் வைக்கலை கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்க தான் பிரைவேட் ஸ்கூல் அம்மா என்னென்னா வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த கேட்டகரியில் படித்த பிள்ளைங்க அவங்களுக்கு இருபத்தையாயிரமும் அரை பவுன் தாலிக்கு தங்கினாங்க அப்புறம் ஒரு பவுனாக மாறிச்சு அதுக்கப்புறம் பட்டப்படிப்பு முடித்த பிள்ளைங்க அவங்க இந்த ஸ்கூலில் தான் படிச்சிருக்கணும் அதெல்லாம் கிடையாது அம்மா பார்த்தது வந்து வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பம் ஏழை குடும்பம் தான் அம்மா பார்த்தாங்க அதுதான் அந்த திட்டம் இப்போ அந்த திட்டத்தை மாற்றி நீங்கள் புதுமை பெண் இப்படி கொடுக்கும்போது எந்த கேட்டகரியில் கொடுக்க போகிறீங்க ஒரு லட்சம் பிள்ளைங்களுக்கு தான் நீங்கள் கொடுப்பீங்கன்னா இப்போ சப்போஸ் இன்னொன்று வச்சுக்கங்க இப்போ இங்கே வேலை செய்கிற ஒருத்தர் வேறு வேலையாக வேறு கேரளாவோ ஆந்திராவோ போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த பிள்ளை படிச்சிருக்கலாம் அந்த பிள்ளை அங்கே ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இங்கே வந்து அவங்க நேட்டிவ் தமிழ்நாடாக இருக்கும் அவங்க இங்கே வந்து இங்கே இருக்கிற காலேஜில் சேரும்போது அந்த பிள்ளைக்கு எலிஜிபிளாக இல்லையா என்னப்போ இப்போ வெளியே இப்போது எவ்வளவோ பேருங்க பாம்பேயில் பார்த்தீங்கன்னா சாதாரண வேலை செய்கிறவங்க தான் சேலத்துலேருந்து பார்த்திங்கன்னா மும்பையில் ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பழவண்டி விற்கிறவங்கலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சேலம் மதுரை இங்கேருந்து போனவங்க தான் அவங்கெல்லாம் சாதாரணமாக வேலை செய்கிறவங்க தான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க போகலாம் நம்ம ஊருக்கே போயிடலான்னு வர்றவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க ஒன்றும் வசதியாக போய் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணல அந்த மாதிரி வர்ற பிள்ளைங்களுக்கு அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தால் கூட அவங்களுக்கு அது எலிஜிபிளாக இல்லையா ம் எதுவுமே தெளிவாக இல்லைங்க ஒரு திட்டத்தை அதாவது அம்மா கொண்டு வந்த லேப்டாப்லேருந்து அம்மா கொண்டு வந்த இந்த தாலிக்கு தங்க இருந்து அம்மா கொடுத்த குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்கங்க பிறந்த குழந்தைங்களுக்கு தாய் வீட்டு சீதனமாக கொடுத்தாங்க அருமையான திட்டம் அது அது வரைக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா மேனேஜ் பண்ணுறீங்க அப்படி இருக்கும் போது ஒவ்வொரு திட்டத்தையும் நீங்கள் நாங்கள் எதுவுமே எங்களை கேட்டால் என்ன சொல்லுவாங்க ஏன் அண்ணா திமுக ஆட்சியில் டிஎம்கே கொண்ட திட்டங்களை இவங்க வந்து மாத்தலையான்னு கேட்பாங்க நாங்கள் வேண்டாம்னு சொன்னோம் எதை சொன்னோம்னா டிவியை சொன்னோம் டிவி கொடுக்குறீங்க இப்போ அம்மா கொடுக்குறது டிவி இல்லைங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கான போய் படிச்சுட்டு இருக்கிறதுக்கான சைக்கிள் வீட்டில் லேப்டாப் வாங்க முடியாத பிள்ளைங்களுக்கு லேப்டாப்புன்னு இதெல்லாம் பிள்ளைங்களோட எதிர்காலம் சம்மந்தப்பட்டது நாங்கள் டிவி கொடுக்கும்போது ஏன் வேண்டாம்னு சொன்னோம்னா டிவி கொடுத்துட்டு அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் இல்லைங்கன்னா சுமங்கலி கேபிள் டெலிவிஷன் சன் டிவி கொடுக்கும் தான் ஃபுல்லாக கேபிள் இப்போ தான் நீங்கள் நிறையா வந்திருக்கு நீங்கள் அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் டு டூ தௌசண்ட் லெவன் பார்த்தீங்கன்னா ஒன்லி நைன்ட்டி ஒன் டு நைன்ட்டி சிக்ஸில் சன் டிவி எப்போ ஆரம்பித்தாங்களோ அதுக்கப்புறம் ஹோல் வந்து அவங்க கையில் தான் இருந்தது நைன்டி சிக்ஸில் ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஸோ தான் நாங்கள் சொன்னோம் நீங்கள் இந்த டிவி கொடுக்குறீங்க பின்னாடியே உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் கேபிள் கனெக்ஷன் கொடுக்குறாங்க அதன் மூலமாக கோடிக்கணக்கான வருமானம் உங்கள் குடும்பத்துக்கு வருது ஆனால் எங்கள் திட்டம் அப்படி இல்லை ஏழைங்களுக்கான திட்டம் பெண்களுக்கான திட்டம் இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க முதியோர் பென்ஷன் கரெக்டாக போய் சேருதாங்கிறத அந்த சமூகத்துறை அமைச்சர் எங்களுக்கு சொல்லட்டுங்க மரியாதைக்குரிய சின்னம்மா சமீபத்தில் கூட பேட்டியில் சொன்னாங்க தமிழ்நாட்டில் அவங்க எங்கே போனாலும் சரி முதியோர் பென்ஷன் வரல அப்படிங்கிற குறை தமிழ்நாட்டில் பரவலாக இருக்குது முதியோர் பென்ஷன் போகவே இல்லை நிறைய பேர் இருக்குது அம்மா முதியோருக்கு மட்டும் கொடுக்கல கணவனை இழந்த பெண்களுக்கு கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்குன்னு எல்லாமே கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு அந்த திட்டம் இல்லைங்கிற குறை எல்லா இடத்துலையும் சின்னம்மா கிட்ட போகிற இடத்துல சொல்கிறாங்க அதே மாதிரி எங்கள் போய்ச்சா டிடி தினகரன் சார் என்ன கேட்குறாருன்னா நீங்கள் எல்லா திட்டத்தையும் அறிவிக்கிறீங்களா அது மக்களை போய் சேருதா தேர்தல் அறிக்கையில சொன்னதும் சரி நீங்க பேசுறது போய் சேருதாங்கிற தெளிவு இந்த அரசாங்கத்துல இல்லை அதைத்தான் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த புதுமை பெண் திட்டம் என்பது எந்த வகையில பல பயனளிக்க போகுங்கிறத அரசாங்கம் தான் சொல்லணும் மேடம் தொடர்ந்து பேசலாம் மேடம்